ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம த இன்னசன்ட் பாயில் ஹவுஸ் ரூட்கள் சைனீஸ் ட்ராமோட தேர்ட்டீன் எபிசோட் தான் பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லயே யான் வந்து ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் இதனால ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட பேச போறாங்க அப்போ யானும் ஹீரோயின் கிட்ட நீ தானே மினிஸ்டர் சாங்க கொண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நான் ஹீரோயினும் இல்லையே நான்லாம் எல்லாம் கொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா யான் இந்த கத்தி உன்னோடதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ என்னையே ஏமாத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் பண்ண தப்புக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன் லைஃப்ல உனக்கு எந்த ஹெல்ப் பேரும் நீ என்ன கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இன்னவும் ஹீரோயினை தேடி வந்துட்டு ஆனால் ஹீரோயினை எங்கேயுமே காணும் ஹீரோயின் எங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர் தேடி போய்கிட்டே இருக்காங்க அப்போ ஹீரோயின் நான் இவ்வளவு நல்லா ஜாங்யாங் டுக் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரை நான் ரொம்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அதனால இவரோட பேரை நம்ம ஜியாங்னு வச்சுக்கலாம் ஹீரோயினும் ஜியாங்க அட்டாக் பண்றதுக்கு வேண்டி மறைஞ்சு நின்றுட்டு இந்த விஷயத்த ஹீரோவும் பாத்துறாங்க இதனால ஹீரோ அங்கே போய் அப்படியே ஜியாங் கிட்டே பேச்சு கொடுக்க ஹீரோயினும் எதுவும் பண்ண முடியாமல் வந்துடுறாங்க ஆனால் ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் வேணும்னே ஹீரோயின் கிட்ட நீ நாளைக்கு ஹண்டிங் எல்லாம் போவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் அடுத்த நாள் மார்னிங் தூங்கி எழுந்திரிக்கும் போது அங்கே ஹீரோயினே காணும் ஹீரோவும் கிட்டே கிட்ட ஹீரோயினுங்க அப்படின்னு கேட்கும் போது ஜியாங்கோட பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அங்கே பார்த்தா நாங்களோட பொண்ணு ஹீரோயின் கிட்ட செம்மையாக வம்பு பண்ணிகிட்ருக்கா நீ இப்போது ஒரு நோபல் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி போயிருக்க ஆனால் உனக்கு ஒரு விஷயமும் தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஹீரோயினை பிடிச்ச செம்மையாக இருக்காங்க ஆனால் ஹீரோயின் தெளிவா அவங்க குடிக்கிற ட்ரிங்கில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு அவங்களும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அவங்களோட பிளானே இன்றைக்கி ஜிஆங்க எப்படியாச்சும் கொண்டுறணுங்கிறது தான் அதனால அவங்கள ஃபாலோ பண்ணியே தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த தடவையுமே கரெக்டாக ஹீரோவும் ஜி இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க அதனால் இப்போவுமே ஹீரோயினால் எதுவுமே செய்ய முடியல ஹீரோயின் செம்மையாக கடுப்பாகிடுறாங்களா ஹீரோயினும் அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க அவங்க நேரம் அவங்களோட பொண்ணு இருக்க இடத்துக்கு தான் போகிறாங்க ஆனால் அவ பாட்டுக்கு நான் பேசிகிட்டு இருக்க தூங்கிட்ட தூங்கிட்டே போகல அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதா ஒழுங்காரு அப்படிங்கிற மாதிரி அவள் ஏதோ தானாக தூங்கின மாதிரி நினச்சிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு போயிட்டுருக்கா ஹீரோயினும் நிறையா ஹீரோவை தான் பார்க்க போகிறாங்க ஆனால் ஹீரோ உடனே அவசர அவசரமாக ஹீரோயினும் அங்கேருந்து ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போய் ஹீரோயினுக்கு ஏதாச்சும் அடிப்பட்ருக்கான்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோயினையும் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பார் ஹீரோயினும் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க திரும்ப இவங்கெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா செங்பி முடியுமா ஹீரோயினுக்கும் தெரிய வருது ரொம்ப தேடிட்டு தேடிந்த மருந்து மலைப்பகுதியில் இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ஹீரோயினும் அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி நான் அதை கண்டிப்பாக ஹீரோக்காக எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறக்க வேண்டி நான் மலைக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ இல்லை இவ எப்படியாவது ஜியாங்க தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு சரி நீ என்னையும் கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் ஹீரோயின் இல்லை உன்னை கூப்பிட்டு போகிறதெல்லாம் ரிஸ்க்கு நீ ஒழுங்காக இங்கேயே சமத்தாயிரு

இந்த விஷயத்தலாம் ஹீரோயின் தான் பண்ணிருப்பாலும் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து பேசுறவங்க வாய்ஸ் இங்கோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருந்து பாத்துட்டு தான் இருக்காங்க கடைசியில பார்த்தா அது ஹீரோவோட பிரதர் தான் இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிருது அதான் ஜி அங்கும் சொல்றாரு உங்க ஆலோசனை கேட்டு நான் ஹீரோயினோட ஃபேமிலிய எப்படியோ நம்ம கொன்னதனால தான் நல்லா இந்த பொசிஷனுக்கு வர முடிஞ்சிருக்கு அதனால நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா ஹீரோயின் செம்மக்கடுப்பாயிடுறாங்க அப்போது ஹீரோயினோட ஃபேமிலி இறந்ததுக்கு முதல் காரணமே ஹீரோவோட பிரதர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம ஷாக் ஷாக்காகிட்ருக்காங்க அவங்க கையில் வச்சுருந்தேன் அந்த தண்ணியையும் கீழே போட்டுடுறாங்க அந்த ஷாக்கில் இருந்து மீள முடியாமல் அவங்க பாட்டுக்கு அந்த ஃபாரஸ்ட்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஆனால் செம்மியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் எங்கேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே தான் இருக்காங்க கடைசியில் ஹீரோவோட வீட்டுக்கே போய் ஹீரோக்கும் ஹீரோயினை காணுங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதை கேட்டோன்னா ஹீரோ தான் வருத்தப்பட்டுருக்காரு ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியோட கல்லறைக்கு போயிருக்காங்க அங்கே போய் அவங்களுக்கான ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு நானும் உங்ககிட்டயே வந்துடணும்னு நினைச்சேன் ஆனா இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க செம்மையா ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கான ரிவென்ஷனாக எடுத்து தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் திரும்ப ஹீரோவோட வீட்டுக்கே போயிடுறாங்க அப்போ ஹீரோவோட பிரதரும் நீ எங்க தான் போயிருந்தேன் உன பத்தி ஹீரோ யோசி எவ்வளவு கவலைப்பட்டு இருந்தான் தெரியுமா உனால ஒழுங்கா வீட்டுக்கு கூட வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா கத்திட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருக்கறனால ஹீரோயினாக அடிக்கவே போயிடுறாங்க ஆனால் இந்த டைம் ஹீரோயின் முதல் மாதிரி அவருக்கு ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்காம அவங்க கையை கரெக்டாக தடுத்துட்றாங்க ஹீரோயின் ஹீரோவோட பிரதரை பார்க்குற பார்வையிலேயே அவங்க கண்ணெல்லாம் ரிவஞ்சு தான் தெரியுது ஹீரோவும் ஹீரோயினு தேடி போயிருப்பாங்க ஆனால் அவருமே இன்னும் ரிட்டன் வரல இதை செம்பியும் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான் ஆனால் ஹீரோயினுக்கு தான் இப்போ ஹீரோவோட ஃபேமிலி மேலே வெறுப்பு வந்துருச்சுல்ல அதனால் ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் ஹீரோ இன்னுமே ஹீரோயினை தேடிக்கிட்டு தான் இருக்காரு அந்த சமயத்தில் ஜியாங்கோ அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்க வேண்டிய ஜூனானுக்கு அனுப்பிட்டுருக்காங்க ஹீரோவும் சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துல ப்ரின்ஸஸும் இருக்காங்க ஹீரோ அவரோட ஃபேஸ் எல்லாம் மறைச்சிருக்கனால அப்படியே லைட் லைட்டாக பார்க்குறாங்க சே யார் இவன் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க பிரின்சஸும் பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ தான் இப்போ ஹீரோயினா தேட்ரு மைண்ட் செட்டில் இருக்கார்ல அவர் யார்கிட்டயும் பேசாமல் அவர் பாட்டுக்கு இருக்காரு அந்த சமயத்தில் ஜாங்பிங்கும் ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஜாங் வாய்ஸை கேட்டோன்னே ஹீரோ பாட்டுக்கு போய் பிரின்சஸோட வண்டியிலேயே ஒழிஞ்சுக்கிறாரு பிரின்சஸ்க்கும் ஹீரோவாக ரொம்ப பிடிச்ச போகுது அவர் அவரோட ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க பார்த்துட்டு வச்சா இவன் வேணும் இவ்வளோ அழகா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓ ஹீரோவும் நான் என்னோட ஒய்ப தேடி வந்திருக்கேன் என்னை போற வழியில விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பிரின்சஸும் சரின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின் தான் ஹீரோவை பத்தி யோசிக்க இருந்தாலும் ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருச்சல்ல சரி அவன் எங்க இருக்கானு தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறாங்க ஆனா ஹீரோயின் வர விஷயத்த ஹீரோவும் எதிர்காலத்தை கப்படிற விதத்துல அவருக்கும் தெரிய வருது ஹீரோயின் ஹீரோ எடுக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவசர அவசரமா தேடி போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையில ஓடி வந்துட்டு அவரும் ஹீரோயினா காணும்னு சொல்லிட்டு ரொம்ப மனசடைஞ்சு போயிருப்பாரு டக்குனு ஹீரோயினை பார்த்தோன்னா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு ஆனா ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில ஏன்னா அவங்க தானே இப்ப ரிவென்ஸ் எடுக்கணும் இருக்காங்க ஹீரோயினும் சரி நீ ஒன்றும் கவலைப்படாத உடனே நாளைக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் ஹீரோ ஹீரோயினோட கண்ணில் தண்ணி வரதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது ஹீரோயினும் நான் என்ன செய்கிறேனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உன்னை எப்போவுமே நல்லா பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இப்போல்லாம் ஹீரோயினும் ஹீரோவை விட ரொம்ப தளி தள்ளி போய்கிட்டு இருக்காங்க அந்த பிரின்சஸும் ஹீரோயினோட நாட்டுக்கு தான் வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறக்க வேண்டியதான் இங்கே வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு தான் ஹீரோவையே ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல அதனால இதை பற்றி ராணிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டி நிறைய கிஃப்ட்லாம் கொண்டு போகிறாங்க அங்கே இருக்க நிறைய மினிஸ்டர்ஸ்க்குமே அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டு தான் வராங்க ராணி ராணிக்கிட்டையுமே ஹீரோவை பற்றி கேட்கும்போது அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு எதிர்காலத்தை கணிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிரின்சஸும் சே அப்படியா அவன் எவ்வளோ அழகா இருக்கான்னு தெரியுமா எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியை கொண்டது ஜியாங்கோட சேர்த்து ஹீரோவோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த போய் எம்பரர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகம் பாக்குறேன் அந்த ஸ்டார் சாட்டை நான் கண்டிப்பா எடுத்துருவேன் ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோயின் இன்னுமே ஹீரோ சரியாகல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அவரை எப்படியாச்சும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிவென்ஸ் எடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எம்பரரும் சரின்னு சொல்லிடுறாரு ஹீரோயினும் வீட்டுக்கு போகணுன்னு திரும்ப அந்த ஆன்டிடோட்டியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் சிதாருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவார் ஸோ இப்போ அவர் சரியாயிட்டதுனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணியிருக்காரு இந்த விஷயம் அவரோட பிரதருக்கும் தெரிஞ்சு பரவாயில்லையே நீ போய் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க எனக்கு நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வரதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி நீ நல்லா படிக்க ஆரம்பி அப்போ கண்டிப்பாக உனக்கு ஆஸ்ட்ராலஜியை பற்றி எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு ஆனால் ஹீரோ நீங்க என்னை பத்தி கேர் பண்ணிக்கிறதோட சேர்த்து உங்களையும் கேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஆச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க